அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த நாயன்மாரை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த கூற்றுவர் நாயனாரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நாயனாருக்கு நம்ம என்னைக்கு பூஜை பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துலதான். இவர் பிறந்த நாள் கார்த்திகை மாதம் உத்திராதி நட்சத்திரத்துலதான். இப்போ இவர் வந்து ஒரு குறுநில மன்னர், ஆனாலும் பெரிய வீரர், முக்கியமா சிவபக்தி கொண்டவர். நம்ம ஏற்கனவே மெய்ப்பொருள் நாயனாரை பார்த்தோம், அவர் ஏற்கனவே பெரிய வீரர். அது மட்டும் இல்லாம அவர் வந்து சிவபக்தி கொண்டவர்ங்கிறதுனால எப்போதுமே எந்த மன்னர்களாலையும் அவர் தோக்கடிக்கவே முடியலன்னு பார்த்தோம்னா, அதே மாதிரிதான் இந்த கூற்றுவர் நாயனாரையும் எந்த ஒரு மன்னர்களாலையும் நம்ம நாயனாரை தோக்கடிக்கவே முடியல. சேரர்களை தோக்கடிச்சிட்டாரு, சோழர்களை தோக்கடிச்சிட்டாரு, பாண்டியர்களை தோக்கடிச்சிட்டாரு. இப்படி இந்த மன்னர் போர்க்களத்துல சிங்கம் சொல்லலாம், எல்லாரையும் தோக்கடிச்சுட்டே வராரு. இப்போ அவர்கிட்ட ஒரே ஒரு குறை மட்டும் இருந்துச்சு, மணிமகுடம் அப்படிங்கிறது அவர்கிட்ட இல்லை. உடனே மணிமகுடம், சரி நம்ம வந்து மணிமகுடம் சூட்டலாம் அப்படின்னு நினைக்கும் போது, அரசருக்கு வந்து சிதம்பரத்துல இருக்க மணிமகுடம் சூட்டணும்னு ஆசை, அதாவது சோழர்களுடைய மணிமகுடம் சூட்டணும்னு ஆசை. காரணம், அது வந்து சிதம்பர நடராஜர் கோயில் இருக்கு, அதை வந்து தீட்சிதர்கள் தான் எடுத்து மன்னர்களுக்கு சூட்டுவாங்க. அதனால மன்னர் என்ன பண்றாரு, நேரா தீட்சிதர்கிட்ட வர்றாரு. இப்போ அவங்கலாம் சொல்லிடுறாங்க, இல்லையே நாங்க சோழ அரசர்களுக்கும் அவங்க பரம்பரைக்கும் மட்டும்தான் மணிமகுடம் சூட்டுவோம், மற்றபடி உங்களுக்கெல்லாம் சூட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மணிமகுடத்தை அவங்க பரம்பரையில வந்து ஒருத்தர்கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு, அரசருக்கு பயந்து சேர நாட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அரசர் அவங்கள தடுக்கலாம் இல்லை, எதுவுமே பண்ணல. நாளைக்கு நைட்டு அரசர் யோசிக்கிறார், கடவுளே என்னால தீட்சிதர்கள் எல்லாம் ஊற விட்டே போயிட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், ஒரு மணிமகுடமுக்காக தீட்சிதர்களை ஊற விட்டே விரட்டிட்டேனே, இனி எனக்கு அந்த மணிமகுடமே தேவையில்லை, கடவுளே நீ உன் பாதங்களை என் தலையில வைத்து திருவடிய மணிமகுடமா தா அப்படின்னு கேட்கிறார். பிரணேசி ஒரு மனம் பாதத்தை எடுத்து நாயனாருடைய தலையில வைக்கிறார். நாயனார் கடைசி வரைக்கும் கைமூலமே வைக்காம சிவபெருமானுடைய திருவடிகளே மணிமகுடமா நினைச்சு வாழ்ந்து வந்தார். அது மட்டும் இல்லாம சோழ நாட்டுல நிறைய கோயில்கள் எல்லாம் கட்டினாரு. சோழ நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா தேசத்திலையும் நிறைய சிவன் கோயில்கள் கட்டினாரு, பராமரிக்கவும் செஞ்சாரு. கெட்டது முக்கியம் இல்லை, அதை பராமரிக்கணுமே. இந்த வேலையெல்லாம் கூற்றுவனாருடைய ஆட்சியில் நடந்துச்சு. இதே போல் நாளை ஒரு நாயனாருடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.